லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கான அப்டேட்டை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுமா? கீழே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் அல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு புகழ் அனைத்தும் இல்லல்லாஹு. சிலர் என்ன சொல்றாங்க, ஒரு மாசம் உள்ள நிறைய சாப்பிடுறோம், உணவு இருக்கிறான், அந்த ஒரு மாசம் வந்து வயிற்று வந்து காயம் ஏழைகளுக்கு. அதே நேரத்துல வந்து வருஷம் உள்ள உணவு, ஒரு மாசம் நோன்பை பத்தி இறைவன் என்ன சொல்றான், தன்னுடைய அருமுறையான திருமுறை குர்ஆன்ல நோன்பை குறித்து இறைவன் என்ன சொல்றான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே, அவனுடைய சாந்தியும் சமாதானமும், உலக தூதர், உண்மை தலைவர், மனித குலத்தின் வழிகாட்டி, மாமனிதர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும். இந்த இஸ்லாமிய மார்க்கம் இப்பூமியில் நிலநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக பல இன்னல்களை ஏற்று இறுதியிலே தங்களுடைய இன்னுயிர்களை நீற்ற சத்திய சகாபாக்கள் மீதும், உலகத்தில் வாழக்கூடிய உண்மை விசுவாசிகள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து, புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் 10 நோன்புகளை கடந்து 11வது நோன்பை நாம் நோக்கிருக்கிறோம். பாக்கி இருக்கக்கூடிய 20 நோன்புகளையும் நோக்கக்கூடிய பாக்கியத்தையும் லைலத்துல் கதர் என்னும் புனிதமான இரவை நம் உம்மத்துகள் அடையக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நம்மளுக்கு வழங்க வேண்டும், அருள வேண்டும் என்று பிரார்த்தித்து, சில இஸ்லாமிய செய்திகளை நான் இஸ்லாமிய சொந்தங்களோடு எல்லா புகழும் இறைவனுக்கே என்கின்ற இந்த யூடியூப் சேனல் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, நோன்பை பற்றி நம்முடைய உம்மத்துகள் எப்படி விளங்கி வைத்திருக்கிறார்கள் என்றால், நோன்பு எதுக்கு வைக்கணும்? சிலர் சொல்லுவாங்க, பசியை அழிவதற்காக இறைவன் வந்து நோன்பை கடமையாக்கியிருக்கான், பணக்காரங்களுக்கு வந்து பசி இருக்காது, ஏழைகளுடைய பசியை வந்து பணக்காரர்கள் அறியணும் அப்படின்றதுக்காக நோன்பு வந்து கடமையாக்கியிருக்கான் அப்படின்பாங்க. சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு மாதம் உள்ள நிறைய சாப்பிட்றோம், உணவு எடுக்கிறோம், அந்த ஒரு மாதம் வந்து வயிற்றை வந்து காய போடுறதுக்காக நம்ம என்ன செய்வோம், நம்மளுக்கு நம்ம நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு ஒவ்வொருவரும் தமக்கு தெரிந்த கருத்துக்களை சொல்லுவாங்க. செல்வந்தர்கள் ஏழைகளுடைய பசியை உணரணும், அதுக்காக தான் நோன்பு கடமை என்றால் அந்த நோன்பு செல்வந்தர்களுக்கு மட்டும்தான் கடமையாக இருக்கும், ஏழைகளுக்கு அது கடமையாக இருக்காது. அதே நேரத்தில் வந்து வருஷம் ஃபுல்லாக உணவு எடுத்துட்டு ஒரு மாதம் வந்து அந்த வயிற்ற காயப்படணும் அப்படின்னு வந்து இது வந்து மருத்துவ ரீதியான செய்தியும் அல்ல. நோன்பை பற்றி இறைவன் என்ன சொல்கிறான், தன்னுடைய அருள்முறையான திருமுறை குர்ஆனில் நோன்பை குறித்து இறைவன் என்ன சொல்கிறான் அப்படி என்றால், இறைவன் வந்து நம்ம மனிதர்கிட்ட பேசும்போது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி நம்மளை அழைப்பான், யா ஐயுகுன் நாஸ் அப்படின்னு அழைப்பான், ஓ மனிதர்களே அப்படின்னு அழைப்பான். ஒரு இடத்துல யா ஐயுகுல்லதீனா ஆமனு என்று அழைப்பான், ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே அப்படின்னு அழைப்பான். ஒரு இடத்துல முஸ்லிம்களே அப்படின்னு அழைப்பான், ஒரு இடத்துல மூமின்களே என்று அழைப்பான். முஷிரிக்கின்களின் சில பேர் அழைப்பான், சில பேர் காஃபிர்கள் அழைப்பான். ஒவ்வொருத்தங்களும் எந்தெந்த நிலைப்பாட்டில் இருக்காங்களோ அவங்கள குறித்து அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு பேர் வச்சு என்ன செய்வான், அழைப்பான். அப்போ இந்த நோன்பை குறித்து வந்து அல்லாஹ் சொல்லும்போது, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்களுக்கு முன்னாடி இருந்த சமூகத்தின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நீங்கள் இறையச்சமுடைய மக்களாக நீங்கள் ஆவீர்கள். அல்லாஹ்வுடைய குர்ஆன் வாசகம் வசனம் இதுதான். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கான அப்டேட்டை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுமா? கீழே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக்